வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 2.3 மூன்றாவது கணக்கு தீர்க்க 5x காங்க்ருவன்ட் 4 மட்டு எண் 6 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கணக்கு பயிற்சி 2.3 முதல் கணக்கில் ஐந்தாவது கணக்காக கொடுத்துருப்பாங்க. அங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு கேட்டிருப்பாங்க. நம்ம ஒரு மதிப்போட முடிச்சிருப்போம். ஆனால் இங்கே தீர்க்கன்னு கொடுத்ததுனால எக்ஸுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். அதாவது இயற்கணிதத்தில் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளை தீர்க்கும் போது பெரும்பாலும் நமக்கு முடிவுறு எண்ணிக்கையில் தீர்வுகள் கிடைச்சிரும். ஆனால் இந்த ஒருங்கிசைவு சமன்பாட்டை தீர்க்கும் பொழுது நமக்கு எண்ணற்ற தீர்வுகள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை தீர்க்கலாமா? ஒருங்கிசைவு சமன்பாட்டின் பொதுவான வடிவம் பார்த்திங்கன்னா, என் காங்க்ருவன்ட் ஆர் மட்டு என் எம் இருக்கு இல்லையா, இதுவும் ஈக்குவலிட்டியின் வகுத்தல் துணைத்தேற்றமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. சரிங்களா? இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என் அப்படி வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஆர் இடது பக்கம் வந்தால் மைனஸ் ஆர் ஆயிரும். அப்போ என் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு எம் கியூன் இருக்கும் இல்லையா. இதில் கியூ என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு. சரிங்களா? இப்போது என் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு எம் கியூ என்ற வடிவத்துக்கு இந்த ஒருங்கிசை சமன்பாட்டை நான் மாற்ற போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், 5x அப்படிங்கிறது வகுபடும் எண், அதை அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? மீதிங்கிறது 6 தானே, 6ங்கிற இடத்துல 4 இருக்குது, அதை நான் கழித்தலில் கொண்டு வரேன், மைனஸ் 4. சரிங்களா? 5x மைனஸ் 4 ஈக்குவல் டு மட்டு எண் 6 தானே. இப்போ 6 மடங்காக நம்ம எழுதணும், 6k. இதில் கேங்கிறது ஒரு முழு. சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸின் மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் 4 வலது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 5x ஈக்குவல் டு 6k மைனஸ் 4 வலது பக்கம் போனால் ப்ளஸ் 4 மாறிடும். சரிங்களா? இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 6k ப்ளஸ் 4 டிவைடட் பை 5 தானே, அந்த 5 கீழே கொண்டு வந்துடுங்க, வகுத்தலாக கொண்டு, பெருக்கல் 5 வகுத்தல் 5 வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு பதில் 1 பிரதிட்டோம்னா 6 கூட 4 கூட்டினா 10 கிடைக்கும். 10 5 மீதியின்றி வகுத்துடலாம் இல்லையா, 5 2 10 நமக்கு கிடச்சிரும். சரி, இப்போ கேக்கு பதில் 1 பிரதிடுறேன். சரிங்களா? கே ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 1 ப்ளஸ் 4 டிவைடட் பை 5. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே வச்சுக்கோங்க, 6 கூட 4 கூட்டினா 10 டிவைடட் பை 5. இப்போ வெட்டு கொடுங்க, 5 5 2 5 10. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு, 2. அப்போ கே 1 போடும்பொழுது நமக்கு எக்ஸ் 2 கிடச்சிருக்கு. இப்போ கேக்கு என்ன நம்பர் போடணும்னு பார்க்குறீங்க. இப்போ கேக்கு என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வகுக்கும் எண் என்னவாக இருக்குது பாருங்க, 5 தானே, இந்த 5 1 கூட்டிக்கோங்க. அப்போ 5 1 6. இப்போ கேக்கு பதில் 6 போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 6 ப்ளஸ் 4 டிவைடட் பை 5. சரிங்களா? இப்போ இதை சுருக்குறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 6 6 36 ப்ளஸ் 4 கூட்டினா 40 40 5 கிடைக்கும். சரிங்களா? 40 5. இப்போ வெட்டு கொடுங்க, 5 5 8 5 40. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8 கிடைக்கும். சரிங்களா? அப்போ கேக்கு பதில் 1 போட்டால் எக்ஸ் 2 கிடைக்குது தீர்வு. கேக்கு பதில் 6 போட்டால் தீர்வு எக்ஸ் 8 கிடைக்கலையா. இப்போது இதே மாதிரி 1 6 11 பிரதிட்டுகிட்டே போகணும். இந்த 11 எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறீங்க. இப்போ 1 கூட 5 கூட்டினா 6 வந்தது இல்லையா, அதே போல் 6 கூட மறுபடியும் 5 கூட்டினா என்ன வரும், 11. மறுபடியும் 5 கூட்டினா 16. இந்த மாதிரி கேயோட மதிப்பு போட்டுக்கிட்டே போகணும். சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு எப்படி கிடைக்கும்னு பாருங்கள். எக்ஸோட மதிப்பு 1 போடும்பொழுது, கேக்கு 1 போடும்பொழுது ஆன்சர் 2 கிடச்சதா, 6 போடும்போது 8 கிடச்சதா, அப்போது 11 போடும்போது 14 எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 2 கழித்து பாருங்கள். இந்த 8 2 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 6. அப்போ ஒவ்வொரு நம்பர் கூட 6 6 கூட்டிகிட்டு போகணும். சரிங்களா? இப்போது 1 போடும்போது 2 தானே ஆன்சர் கிடச்சது, இந்த 2 கூட 6 கூட்டுங்க 8, 8 கூட 6 கூட்டுங்க 14. அப்புறம் உங்கள் இந்த 16 போடும்போது, கேக்கு 16 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 14 கூட 6 கூட்டினா 20 கிடைக்கும். சரிங்களா? ரைட். இதே போல் தான் நீங்கள் கேயோட மதிப்பை பிரதிட எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? கே கூட வகுக்கும் எண் 5 கூட்டினா நமக்கு கேயோட மதிப்பு கிடச்சிக்கிட்டே போகும். எக்ஸு கூட நம்ம அந்த மடங்கு இருக்குது பாருங்கள், மடங்கு 6k தானே, அந்த மடங்கு எண் 6 தானே, அந்த 6 கூட்டிக்கிட்டே போகணும். 2 கூட 6 கூட்டினா 8, 2 கூட அப்புறம் 8 கூட 6 கூட்டினா 14, அப்புறம் 14 கூட 6 கூட்டினா 20 ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? சரி, இதை அப்படியே எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.